திருமலை ஏழுமலையான் கோவிலில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாள் இன்று. விடியற்காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை பல்லாகி உற்சவம் மற்றும் தங்க பல்லக்கு உற்சவம் நடைபெறும். பின்பு காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை ஸ்நபன திருமஞ்சனம் எனும் அபிஷேகம் மற்றும் சக்கராசனம் நடைபெறும். இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை கொடியிறக்கம் நடைபெறும். திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற 9 நாள் பிரம்மோற்சவத்தின் இறுதி சடங்கை அடையாளப்படுத்தும் விதமாக சக்கராசனம் நடைபெறும். 9 நாட்களும் ஊர்வலமாக வைக்கப்பட்ட உற்சவ சிலைகள் மீண்டும் அதிகாலையில் 4 மாட வீதியில் பல்லாகி உற்சவத்தில் கோவிலில் இருந்து எடுத்து செல்லப்படும். ஸ்ரீ சங்கரத்தாழ்வாருக்கு ஸ்ரீ வாராக சுவாமி கோவிலில் பஞ்சாமிர்த ஸ்நபன திருமஞ்சனம் வழங்கப்படுகிறது. பின்னர் உற்சவ மூர்த்திகள் புஷ்கரணியில் குளிப்பாட்டப்பட்டு தங்கள் இஷ்ட தெய்வங்களுடன் நீராடும் வாய்ப்பை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீரை பகிர்ந்து கொண்டு அவருடைய ஆசிகளை பெறுவர். பிறகு உற்சவ சிலைகள் மீண்டும் கோயிலுக்கு கொண்டு வரப்படும். பின்பு மாலையில் கருட முத்திரை பதித்த கொடி இறக்கப்படும்.